எந்த ஒரு விஷயத்தையும் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று நிச்சயமாக பேசக்கூடியவர் அல்ல. ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறார் என்று சொன்னால் அதில் ஆழ்ந்த அர்த்தம் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் அவர் சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் அரசியல் பார்வையோடு என்னிடம் நீங்கள் கேட்டீர்கள் என்று சொன்னால் ஆழ்ந்த பொருள் பொதிந்ததாக அமைந்திருக்கின்றது. 10 பேர் சேர்ந்து ஒருவரை எதிர்க்கின்றார்கள் என்று சொன்னால் 10 பேருக்கும் நன்றாக தெரியும் தங்களால் தனித்து நிச்சயமாக அவரை வெல்ல முடியாது என்கின்ற ஒரு காரணத்தால் 10 பேர் சேர்ந்து நிற்கின்றார்கள். இப்போது 10 பேர் சேர்ந்து நின்றாலும் கூட அந்த ஒற்றை மனிதனை வெல்ல முடியாது என்றவர்கள் புரிந்த காரணத்தினாலே 10-ஐ 20-ஆக ஆக்குவதற்கு முயற்சி செய்வார்கள். எத்தனை முயற்சி செய்தாலும் அந்த ஒற்றை மனிதன் இந்த 10 அல்ல 20 அல்ல எத்தனை கூட்டம் வந்தாலும் அவரை நிச்சயமாக வெல்வார் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது.